Hello friends, welcome to Sangeetha Rivera. In this video, we will see how to make the tassels simple. So, this is a combination of saree color, green and pink combination. Now, we have a thread in the knot. So, we will print it. Now, we have a book. We will cut it 10 times. 10 times, learning 8 times. 8 times, 16 thread. 10 times, 20 thread. So, now 10 times. Now, cut it. Insert it in the normal needle. Insert it in the cup. Now, we will cut it in the cup. Now, we will cut it in the cup. Now, we will cut it in the அந்த நீடில் வந்து ரிமூவ் பண்ணிருங்க நீடில் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு த்ரெட் வந்து ஈக்குவலா வச்சிட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம நாட் போடணும் இப்போ நம்ம அந்த சுத்திட்டு அந்த நீடில வச்சி நம்ம பண்ணும்போது அந்த நாட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் இப்போ பாருங்க நல்லா அழுத்தி நல்லா பிரஸ் பண்ணிட்டுங்க கொஞ்சம் நல்லா டைட் ஆயிடும் சோ அதே போல மறுபடியும் நம்ம ஒரு 10 டைம்ஸ் வந்து அந்த சுத்திக்கோங்க அந்த புக்ல வந்து சுத்திக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நம்ம நீடில எல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டு நாம வந்து இது கொஞ்சம் கேப் விடுங்க அது ரெண்டுக்கும் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி கேப் விட்டுட்டு இப்போ வந்து நீங்க அது வந்து நாட் போடணும் அந்த நீடில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது நாட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் சோ இந்த மாதிரி நீடில் வச்சிட்டு நீங்க வந்து அந்த நாட் வந்து போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போடணும் இப்போ அது ரெண்டு சேர்த்து போடும்போது அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க நீட் பண்ணும்போது அது நல்லா ஒட்டி போடுங்க அந்த ரெண்டு நாட்டுக்கும் ஒட்டி போடுங்கலாம் இந்த மாதிரி வரும் So, this is full of saree full of saree. Now, we have tassels already cut. Now, we have to cut the tassels. Now, we have to cut the tassels. Now, we have to cut the gap. So, we have to insert the thread. This is 100 plus 100, 200 thread. Insert the edges. We have to insert the gum. So, we have to insert the easier. இப்ப இந்த மாதிரி நல்ல ஈக்குவலா வச்சு உங்களுக்கு ஹைட் எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி வச்சிட்டு இப்ப நீடில்ல ஜரி த்ரெட் இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி அதோட சென்டர்ல குத்திட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா சுத்திக்கோங்க ஒரு 2 டைம்ஸ் நல்லா சுத்திட்டீங்களா நல்லா டைட் ஆயிரும் சோ இப்ப வந்து நம்ம வந்து லாக் பண்ணனும் நான் லாக் பண்றது எப்படினு நான் சொல்றத விட நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து நீட்டா புரியும் அத ஃபுல்லா சுத்திட்டு அதுக்குள்ள நான் வந்து 2 டைம்ஸ் வந்து அந்த நீடில வந்து விட்டு லாக் பண்றேன் இப்போ மேல் பக்கம்ந்து அந்த நீடில விட்டு கீழே இழுக்கும்போது அந்த நாட் வந்து லாக் வந்து நல்லா நீட்டா உட்கார்ந்துரும் சோ இந்த மாதிரி பாருங்க ரொம்ப நீட்டா வரும் இப்போ இது வந்து ஈக்குவலா வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைம் இன்னொன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ மேல கொஞ்சமா இருக்கு பாத்தீங்களா அந்த கேப் வந்து நம்ம த்ரெட்ட விட்டுட்டு இழுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ஈக்குவலா வச்சிட்டு அந்த நாட் தெரியாத அளவுக்கு நம்ம உள் பக்கமா விட்டுட்டு நம்ம வந்து அந்த நீடில் வச்சி நம்ம சுத்தணும் பாருங்க நாட் லைட்டா தெரியுது சோ அந்த த்ரெட் வச்சி நம்ம கவர் பண்ணனும் த்ரெட் வச்சி நல்லா கவர் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி அந்த த்ரெட் ஜரி த்ரெட்க்குள்ள நம்ம அந்த நீடில விட்டு நம்ம 2 டைம்ஸ் வந்து லாக் பண்ணனும் இப்ப மேல் பக்கம்ந்து நம்ம விட்டு கீழே இழுக்கும்போது அந்த லாக் வந்து நல்லா நீட்டா வரும் இப்போ வந்து நம்ம ஈக்குவலா வச்சி இது வந்து கட் பண்ணிக்கிறோம் சோ இதே போல ரொம்ப சிம்பிள் தான் பட் இது வந்து நீங்க ஒரு காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 வாங்களா உங்களுடைய லொகேஷன் தகுந்த மாதிரி நீங்க ஒரு 400 வாங்களா சோ நான் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கு அவங்க வந்து எனக்கு வந்து பल्लू கலர்லயே பண்ணுங்கன்னு சொன்னால இந்த மாதிரி இருக்கு சோ நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பண்ணீங்களானா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒரு பிசினஸா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை இன்னும் Subscribe பண்ணல மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ